மற்றொரு அண்மை செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் நகர் மக்களவைத் தொகுதி சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் லால்ஜி வர்மாவை போலீசார் வீட்டு காவலில் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறும் நாளில் வேட்பாளர் ஒருவரை காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி புகார் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் சமாஜ்வாதி வேட்பாளரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வீட்டு காவலில் வைத்துள்ளதாகவும் இந்த புகார் எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் நகர் மக்களவைத் தொகுதி சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் லால்ஜி வர்மாவை போலீசார் வீட்டு காவலில் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் நகர் மக்களவைத் தொகுதி சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் லால்ஜி வர்மாவை போலீசார் வீட்டு காவலில் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைபெறும் நாளில் வேட்பாளர் ஒருவரை காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி புகார் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேரில் சமாஜ்வாதி வேட்பாளரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வீட்டு காவலில் வைத்துள்ளதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அம்பேத்கர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் பட்டியலினத்தவர்களும் சிறுபான்மையினரும் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரின் இந்த நடவடிக்கை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது என்று சமாஜ்வாதி கட்சி காட்டமாக கேட்டிருக்கிறது.